ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவ்ரி எவ்ரிவெண்டு நூற்றுக்கு நூறு ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு எயிட் மந்த்ஸ் எட்டு மாத காலமாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் சேனலில் பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்து வந்திருக்குது ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் எல்லா கருத்தும் பிடிக்கும் கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்றது இல்லை சரிங்களா இப்போ நம்ம ஒருத்தருக்கு பிடிச்சதுனா இன்னொருத்தருக்கு தானே தான் இருக்குது வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட அந்த உணவு வகைகளை கூட ஒருத்தருக்கு பிடிச்சது அப்பாவுக்கு பிடிச்சது அம்மாவுக்கு பிடிக்காது அப்படி தானே இருக்குது சரி இதெல்லாம் வந்து நார்மல் இதை அது எனக்கு புரியுது அதுதான் வாழ்க்கையோட ஜனரஞ்சகமான உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது ஆனால் மோசமான கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்னோட ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்க எங்கள் அப்பா அம்மா அப்படி வழக்கலை என்னோட ஆசிரியர்கள் அப்படி என்ன வழக்கில் சரிங்களா நான் படித்த போதெல்லாம் வந்து பெரம்பு எடுத்து உரிச்சிருவாங்க தோலை அவ்வளோ ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் கிட்டே படித்த ஆளுநாதான் சரிங்களா நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் இது பண்ணவே பண்ணாதீங்க எனக்கு அது நான் போனால் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அது எனக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நான் விட்டுட்டு போயிடுவேன் ஆனால் அந்த கமெண்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா பதினோரு வயது குழந்தைகளில் இருந்து எழுபது வயது முதியவர்கள் வரைக்கும் என்னோட சேனலை வந்து வாட்ச் இருக்காங்க சரியா ஸோ எங்கர் ஜென்ரேஷன் எல்டர் ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனும் இங்கே குவிஞ்சி கிடக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர்லேருந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப் அப்படிங்கிறது சமூக வலைதளம் அப்படின்னு சொல்கிறோம் நடு ரோட்டில் நிற்கிறதும் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறதும் ஒன்று தான் நடு ரோட்டில் நேர்ந்து ஆண் கத்துறேன்னா எல்லாத்துக்கும் தெரியும்ல அந்த மாதிரி தான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படி இருக்கும்போது என்ன ஒழுக்க சீர்காடான பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் இந்தளவுக்கு தைரியத்தை கொடுத்தா தெரியல யூடியூப்போட சர்வரில் நீங்கள் பண்ணுற எல்லாம் வந்து சேவ் ஆகிட்டு சரியா அதிகபட்சமாக இதை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு சைபர் ஓகேவா அந்த அந்த சைபர் கிரைம் கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி நியமிச்சிருப்பாங்க அதிகபட்சமாக ஒரு யூடியூபர் வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுறணும் அதையும் மீறி இன்னொரு இருந்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே பர்சன் அந்த இருந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் பிளாக் ரிப்போர்ட்டடிஸ்டார்னா உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யூடியூப்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஒரு கமெண்ட் பண்ணுற உங்களுக்கே இவ்வளவு அறிவு அப்படின்ற பொழுது யூடியூப் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான மக்களை வச்சு கவனிச்சிக்கிட்டு இருக்கு லட்சக்கணக்கான பேத்துக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கு அப்படி போது யூடியூப்க்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும் அதோட சர்வர் எவ்வளோ நாலேஜ் இருக்கும் எத்தனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் இருக்கும் எத்தனை நெட்ஒர்க் இருக்கும் அதெல்லாத்தையும் கவனிச்சிக்கும் எத்தனை ஐடி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு அதிகாரி நியமிச்சிருப்பாங்க சரிங்களா சும்மா ஒன்றும் கிடையாது என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ஒரு டிஸ்லைக் விழுவுது அப்படின்னா அது எந்த லொக்கேஷன்லேருந்து விழுவுது எந்த ஐடியிலேருந்து விழுவுதுன்னு எனக்கு பார்த்து நான் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவேன் எங்கேருந்து வந்திருக்கு அந்த டிஸ்லைக்குன்ட்டு அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு மெயில் ஐடி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிருவேன் சரிங்களா அதாவது நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ஒரு முறை பிளாக் பண்ணால் விட்டுடு உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு திருப்பி வந்து இன்னொரு ஐடியிலேருந்து வந்து அதே வார்த்தையை அசிங்கமாக பேசுகிறா நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை நேம்ஸ் பாயில் மட்டும் இல்லை ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனும் எடுத்துருப்பாங்க சரிங்களா ரொம்ப கவ கவனமாக இருங்க ஒவ்வொரு எனக்கு வந்து ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து வருத்தமாக இருக்குது வச்சுக்கோ துன்பமாக இருக்குது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சலாம் இந்த வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட முடியாது ஒரு யூடியூபராக இருந்தால் தான் அதோடய கஷ்டம் என்னென்னு புரியும் எல்லா மன எல்லாத்தோட உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அதே சமயம் வந்து எல்லாத்துக்கும் எல்லா கருத்துக்களும் பிடிக்காது சரிங்களா அதெல்லாமே எனக்கு புரியுது இருந்தாலும் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தாத நீ ஆசிரியர் தொழிலில் தேர்வு செஞ்சு படிச்சிருக்குறதை மறந்துடாது நீ எப்படி ஆசிரியர் ஆக உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் மொத்தம் இந்த மாதிரிலாம் பேசுனன்னா கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்காது இப்போ எப்படி பேசுறேன்னா வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீ எப்படி பேசுவ இவ்வளோ அசிங்கமாக பேசுறேன்னா ம் உண்மையாகவே பிதற்றுதலோ இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரொம்ப கவனமாக உபயோகிக்க வேண்டும் நான் ஒரு கருத்து வந்து பதிவிடுறேன் அப்படின்னா இது பிடிக்கல இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அதையும் மீறி நாகரிகமாக இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு உனக்கு என்னோட கேரக்டரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை வந்து கிடையாது பொண்ணு தானே என்ன பண்ணிடுறோம்னு தயவு செஞ்சு நினச்சிடறாது சரிங்களா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் எங்கிட்ட எங்கிட்ட அந்த இறக்கமே பார்க்காது நான் என்ன பண்ணணுன்னு வச்சுன்னா அப்படியே அழகாக பிளாக் பண்ணி விட்டோம் மட்டும் ரிப்போர்ட் அடிச்சு விட்டு போயிடுவேன் அதனால் என்ன ஒன்றும் இல்லை எனக்குலாம் ஒரு இதுல ஒரு சைன் தான் கேட்பாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையில ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு கையெழுத்து போட முடியாது என்னால் அழகாக போட்டுக்கூட எழுதி கொடுத்து போவேன் சரியா ரொம்ப கவனமாக இருங்க இது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதை வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சில சேனலில் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன வேலைன்னு போகலான்னு இருக்காங்க இப்போ நான் ஒரு நான் ஒரு விஷயம் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல திருத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா என்னோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒன்று இன்னொன்று நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ரினூவல் பண்ண முடியாத பர்சன்ஸ் நிறைய பேர் கேட்டு ரினியூவல் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் எனக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க பரவாயில்ல மேம் நீங்கள் பண்ண கையிலாம் நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சில பேர் தன்னோட உணர்வுகளை பதிவு செய்கிறதுக்கு தன்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனை பயன்படுத்துகிறாங்க உளவியல் ரீதியாக அவங்க எல்லோரும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் உனக்கே கோவம் வருது அந்த கோவத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழல் அப்படின்னா அவங்க மனசை எப்படி வலிக்கும் உனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்போ வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னே உனக்கு சந்தோஷம் வருது அது எங்கே போய் வெடி காட்டுறது கமெண்ட் செக்ஷனுக்கு தான் வருவாங்க அதனால தான் வந்து நான் கமெண்ட் செக்ஷனை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் கருத்துக்கணிக்கு போய் இன்னைக்கு கேட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு ஓட் பண்ணதில் முக்கால்வாசி பேர் எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க ஏனென்றால் அவர்கள் கமெண்ட் செக்ஷன் ஆனில் இருந்தோம்னா ஒரு அவங்க ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி ஓகே நம்மளோட கருத்து அங்கே போய் சொல்லிட்டு வரலாம் அவங்க வந்து அதை உற்று நோக்கிறாங்க கவனிக்கிறாங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்ற ஒரு எண்ணத்துனால சரியாக வந்து இன்னும் நிறைய பேர் சூப்பரான கமெண்ட்லாம் போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஆசிரியர்கள்லாம் சரிங்களா அந்த கமெண்ட்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன் அழகலகான போஸ்ட் ரொம்ப யோசிச்சு ஓகே அறிவுபூர்வமாக எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது புல் அறிகிதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி இவ்வளோ நாலேஜபிள் பர்சன்ஸ்லாம் என்ன வேலை கிடைக்காம இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேங்க்யூ என்ன திட்டுறதா நினச்சி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க திட்டுறதா இருந்தால் கூட டீசெண்டாக திட்டிட்டு போங்க தேங்க்யூ